subscribe to my channel. திருநெல்வேலியில் போராட்டம், திருநெல்வேலியில் போராட்டம், ஆர்ப்பாட்டம், 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 நெல்லை வில்கில் ஆர்ப்பாட்டம், நெல்லை வில்கில் ஆர்ப்பாட்டம், 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 கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே, ஆவின் நிர்வாகமே, ஆவின் நிர்வாகமே, வழங்கிடு வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, அகவிலைப்படி உயர்வை வழங்கிடு, அகவிலைப்படி உயர்வை வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, 3% உயர்களை வஞ்சிக்காதே, ஊழியர்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஊழியர்களை வஞ்சிக்காதே, ஊழியர்களை வஞ்சிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, ஊழியர்கள் வயிற்றில் அடிக்காதே, ஊழியர்கள் வயிற்றில் அடிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, அடிக்காதே பறிக்காதே, ஊழியர் ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஊழியர்களை ஏமாற்றாதே, ஊழியர்களை ஏமாற்றாதே, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், ஆவின் நிர்வாகத்தை அடிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், ஆவின் நிர்வாகத்தை கண்டிடு, அகவிலைப்படி உயர்வை வழங்கிடு, அகவிலைப்படி உயர்வை வழங்கிடு, அமல்படுத்து அமல்படுத்து, அமல்படுத்து அமல்படுத்து, நீயே உயர்வை அமல்படுத்து, நீயே உயர்வை அமல்படுத்து, அமல்படுத்து அமல்படுத்து, அமல்படுத்து அமல்படுத்து, நீயே உயர்வை அமல்படுத்து, நீயே உயர்வை அமல்படுத்து. திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் நெல்லை ஆவின் சார்பாக இந்த நாளிலும் கூட இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், கடந்த 2022 ஜூலை மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வினை 31%லிருந்து 3% உயர்த்தி 34% வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இதன் அடிப்படையில் எல்லா அரசு அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களும் இந்த அகவிலைப்படி உயர்வை பெற்று வருகின்றனர். ஆனால் இதுவரையிலும் திருநெல்வேலி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு உயர்த்தி வழங்கப்படவில்லை. எனவே இது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் இன்றைக்கு ஆவின் ஊழியர்களாக நாங்கள் சேர்ந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட இந்த ஜனவரி மாதம் 2023 ஜனவரி மாதத்திலிருந்து மீண்டும் அகவிலைப்படி உயர்வினை 4% என்கிற அளவிற்கு உயர்த்தி 38% உயர்த்தி வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். எனவே மேற்கண்ட அந்த 7% அகவிலைப்படி உயர்வினை எங்கள் ஒன்றிய ஊழியர்களுக்கு வழங்கும்படியாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களோடு சேர்ந்த தூத்துக்குடி ஒன்றியம், கன்னியாகுமரி ஒன்றியம், மதுரை ஒன்றியம், இன்னும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் திருநெல்வேலி ஒன்றியத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இது குறித்து உடனடியாக பரிசீலனை செய்து எங்களுக்கு அகவிலைப்படி கிடைக்கவும், பொங்கல் திருநாளை, தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாளை ஊழியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பணிவோடு கூட ஊழியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இதற்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக நாங்கள் வருகின்ற 23 ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து அலுவலகத்திலே பணியாற்ற உள்ளோம். அதை தொடர்ந்து அடையாள உண்ணாவிரதம் ஒரு நாள் இருக்கின்றோம். இந்த காலகட்டங்களிலெல்லாம் எந்த விதத்திலும் பணிகள் பாதிக்கப்படாமல் இந்த போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதை தொடர்ந்து தொடர் உண்ணாவிரதம், கடைசியாக சாகும் வரை உண்ணாவிரதம் என்கிற போராட்டத்தை நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். ஆகவே தயவு கூர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து ஆவின் இணைய நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு எங்களுக்குரிய அந்த அகவிலைப்படி உயர்வு கிடைப்பதற்கு உரிய உத்தரவு வழங்கும்படி தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் இம்மானுவேல். திருநெல்வேலி மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்திலே விற்பனை பிரிவிலே நான் பணியாற்றி வருகிறேன்.